வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வைகாசி விசாகம், அதனால நான் மாம்பால் காய்ச்சினேன். மாம்பால் சொல்லலாம், மா காடின்னு சொல்லுவாங்க சிலவங்க. நீங்கள் அந்த சைடில் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு நான் சர்க்கரை ஒரு ரெண்டு உருண்டை சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டிட்டு அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரையை எப்போதும் போல் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைஞ்ச உடனே மண் எல்லாம் போகிறதுக்கு வடிகட்டிட்டு திரும்ப நம்ம சருவத்தில் வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு என்ன செய்யணும்னா, நான் இந்த மாம்பழத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன மாம்பழம். இது பச்சை கலராக இருக்குது, பழுக்கலன்னு நினைக்காதீங்க. இதுவும் பழுத்துருக்கு. அப்புறம் இந்த குட்டி மாம்பழம் இதுதான். இந்த மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொதித்த உடனே நம்ம இந்த மாம்பழத்தை இதில் போடணும். அதுக்கப்புறம் இங்கே நான் சுக்கு நுணுக்கி வச்சுருக்கேன். சுக்கு இருக்குல்ல, சுக்கு கடைசியில் போடணும். நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காவையும் நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் நுணுக்கி வச்சுருக்கேன், கடைசியில் போடணும். அப்படி எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொதித்த பிறகு இந்த மாம்பழத்தை அவ்வளோத்தையும் இதில் போட்டுடலாம். கையால் இப்படி எடுத்து போடுங்க. அப்படி சரிக்கும் போது ஒரு வேளை கையில் தெரிச்சிடக்கூடாது, அதனால் கவனமாட்டு அப்படி போடணும். கொட்டையோடவே போட்டுடலாம். அந்த கொட்டையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொட்டை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை திருவி பால் புளிஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இது நம்ம இறக்குற டயத்தில் தேங்காய் பால் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் பால் புளிஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் எடுத்துடலாம். அரிசி மாவு ஒரு ரெண்டு கரண்டி, ஏதாவது உங்கள்கிட்ட உள்ள அரிசி மாவில் ஒரு ரெண்டு கரண்டி, ரெண்டு இல்லாட்ட மூணு கரண்டி போட்டுக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டே கலக்கணும், கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு. கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாட்டு விடாதீங்க. ஏன்னா இதை ஊற்றும் போது தண்ணி கட்டியாகும். ஏன்னா மாவும் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கணும் பார்த்தீங்களா. இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு கொதிக்கிறது தெரியுதுல்ல? ஆ, இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இந்த மாவை ஊற்றிடலாம். தண்ணியாக கரைச்சிக்கோங்க, ஏன்னா அந்த மாவும் சேர்ந்து கொதிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகிடும். நம்ம சுக்கு ஏலக்காவும் போட்டு சுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் போடலாம். தனித்தனியாக தான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கொரோனா எனக்கு தேவைப்படுறதுக்கு தெளிவாக பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவையும் கொண்டு போட்டுருக்கேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றிடாமல் கொதிக்கணும். அரிசி மாவு கலக்கி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிச்சாச்சு, ஏன்னா அந்த மாவு வேகணும் பார்த்தீங்களா, அதை இருந்தாச்சு. இப்போ நான் அந்த தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஒரு பால் தான், அந்த ஒரு ரெண்டு தடவை புளிஞ்சிட்டு
அப்படி ஒரே சேர்த்து ஒரு பாலாட்டு அப்படி ஊற்றிட்டா போதும். தேங்காய் வர வர அப்படி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிவிடுங்க. இது லைட்டாக இப்படி சூடு வந்தோடனே அடுப்பு அணைச்சிடலாம். தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இப்படி தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது கட்டி ஆயிரும், ஆறும்போது கட்டி ஆயிரும். கொதிக்குது பாருங்க, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாமி வச்சிடலாம். தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி கட்டி ஆகிருக்குன்னு பாம்பால் ரெடி ஆயாச்சு. இது இன்னைக்கு வைகாசி விசாகமாக இருக்கிறதுனால நான் சாமிக்கு வச்சு, முருகருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம், அதனால நான் இதை செஞ்சு சாமிக்கு தீவாரணம் கொடுத்தேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம். இது இந்த மாம்பழத்துக்கு பதில் நீங்கள் இது நேந்திர பழம் இருக்குல்ல, அந்த பழத்தை கூட போட்டு வெட்டி அந்த மாதிரி அது கூட நீங்கள் நல்ல பழுத்த பழமாக போட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.